வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணி பேசுறேன். இன்னைக்கு என் கிளினிக்கு ஒரு ஹீரோ வந்திருக்கான். அவன் வந்துட்டு என்னன்னா, நிறைய யூடியூப் மொபைல் பாப்பானா, அதுல பார்த்துட்டு அவன் பேசின விஷயங்கள் அவரு 9 வயசான குழந்தைங்க பேசுற விஷயம் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்க குழந்தை கையில ஒரு வேற போன் கொடுக்கவே கூடாது, கண்டிப்பா கொடுக்க கூடாது. மீறி கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு யூடியூப்ல செட்டிங்ஸ்ல போய் ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட் தான் வரும், அதுல பெரியவங்க பாக்குற கண்டென்ட்டோ மோசமான வீடியோஸ் எதுவும் வந்துடாது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு சைக்காலஜிக்கல் பாதிப்பும் ஏற்படாது. அந்த கண்டென்ட் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு எல்லாமே அதுல கிளிக் ஆகி வந்துடும். சோ தயவு செஞ்சு பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு போன் கொடுக்கும் போது என்னன்னா, என்ன ஆவே அப்படின்னு நான் கேட்டேன். நீ என்ன ஃபியூச்சர், என்ன எய்ம் உனக்கு? பைக் ரேஸ். சரி, பைக் ரேஸ்க்கு காசு எப்படி சம்பாதிப்ப? உண்டியல். உண்டியல்ல பாக்கெட் பண்ணுவேன். நீ உழைச்சு சம்பாதிக்க மாட்டேன். பைக் ரேஸ்னால உழைச்சி திருப்பி அந்த காசு கொடுத்துருவேன். ஓ, உழைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த காசு கொடுத்துருவேன். சப்போஸ் பைக், இந்த கேள்விதான் ஆச்சரியமாயிட்டேன். பைக்ல போயிட்டு இப்ப சப்போஸ் கால் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்புறம்? பைக்ல இருந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டலாம். ஓகே, வீல்ல சைடுல வீல் அட்டாச் பண்ணி. ஆனா ஏன் அப்படி பண்ணணும்? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகலாம்ல. பைக் ரேஸ் பண்ணலாம்னு சொல்லலாம், பைக் ரேஸ் பண்றது தப்பு இல்ல. பட் என்ன சொல்றது, ப்ரொஃபஷனலா நிறைய பேர் ரேஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவன் அந்த ஸ்பான்டேஸ் அந்த ஃபியூச்சர் அவங்க அம்மா சொன்னப்பதான் எனக்கு புரிஞ்சது, உண்மையாவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்க்காண்டி. அவன் அப்படின்னா யூடியூப்ல என்னென்ன வீடியோ பாக்கணும், அந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு அந்த இது ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷன் வருதுன்னு. ஒரு 9 வயசு குழந்தைக்கு போன் எவ்வளவு கொடுக்கணும்? அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறீங்க அப்படின்னா, குழந்தைக்கு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் விளையாடுறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, அப்புறம் அவங்களோட படிப்புக்கு டைம் பிரிச்சு இந்த டைம்ல இது எது பண்ணுங்கன்னு அந்த டேவை ஷெட்யூல் பண்ணி, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க வர வரைக்கும் நீ 10 to 12 வந்து இந்த இது படிக்கணும், 12 நீ 2 தூங்கு, 2 to 3 வரைக்கும் இந்த வேலை பாருங்க பிரிச்சிருங்க. டைம் பிரிச்சு பிள்ளைக்கு வேலை கொடுத்துட்டு இந்த இந்த 1:30 நீ போன் பார்க்கலாம், ரெஸ்ட்ரிக்டட் மோட் போட்டு. என்ன சொல்றது, ஒரு இன்னசென்ஸ், குழந்தைக்குள்ள இன்னசென்ஸ்ல பேசலாம். இப்போ 9 வயசு நம்மளுக்கு ஓகே, இதே ஒரு 29 வயசுல பேசும்போது நம்மளுக்கு வலிக்கும். ஆமா தானே, இன்னைக்கு 9 வயசுல நம்மளுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பொறுப்பா இருக்காங்க, சீரியஸ்னஸ் தெரியுது, ரொம்ப கோபம் வருது அவருக்கு, கோபத்தை தான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. நிறைய கோபம் எதுனாலும் இப்ப இங்க வர்றதுக்கே ஏடிஎம் கார்டு எல்லாம் கொடுத்து நிறைய கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா, அவன் சொல்றது அவன் இஷ்டம் தான், எதுவுமே ஆசை கேட்க மாட்டான், அவ்வளவு கோபம் வருது. அப்படின்னா இந்த வயசுல நம்ம நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஒரு யூடியூப்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ பாத்துட்டா எனக்கு உலகம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் என் பேச்சு கேளுங்கிறது ஒரு 25 வயசு சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்ப 9 வயசு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சோ தயை கூர்ந்து குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்காதீங்க, இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கொடுத்தா ரெஸ்ட்ரிக்டட் மோட் ஆன் பண்ணுங்க. இது மாதிரி